ஏகான்ஸ் கான்க்யூஸ்ட் நடந்ததுக்கப்புறம் 100 வருடங்களாக நம்ம விஸ்ட்ரோஸை நம்ம டார்கேரியன்ஸ்னு ஆண்டிட்டுருக்காங்க. அண்ட் டார்கேரியன்ஸை எதிர்க்க யாருக்குமே தில் இல்லை. பட் அவங்களை எதிர்த்து அவங்கள அழிக்க வந்ததே நம்ம டார்கேரியன்ஸ் தான். ஸோ என்றைக்கு நம்ம டிராகன் ஒரு டிராகனை வானத்தில் ஃபைட் பண்ணிச்சோ, என்றைக்கு ஒரு டிராகனோட ஃபயர் இன்னொன்று டிராகனை எரிச்சிச்சோ, அன்னைக்கே நம்ம டார்கேரியன்ஸோட சிம்மாசனம் அழிய ஆரம்பிச்சிச்சு. டார்கேரியன்ஸும் குறைய ஆரம்பித்தாங்க, அவங்களோட டிராகன்ஸும் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் எதுக்காக, எதுக்காக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வார் வந்துச்சு, எதுக்காக டார்கேரியன்ஸ்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். வெபுட் ப்ரெசன்ஸ் யூ டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ் வேர் டிராகன்ஸ் ஃபார் த டிராகன்ஸ். வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது வெபுட் சேனல், நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் கொஞ்சம் சினிமேட்டிக் லுக்காக இருக்கணும்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டீங்க, நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன், ஐ மீன் நம்ம டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீரிஸ் வந்து வரப்போது நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்யூவல். ஸோ இந்த ப்ரீக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ் புக்கை பேஸ் பண்ணி தான். அண்ட் நம்ம டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ் வந்து என்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிட்ட நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகனோட பிளாட்லாம் சொல்ல போகிறேன். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும்னு நம்மளால் வந்து 100% சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி தான் நம்ம புக்ஸில் வந்து ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த புக்ஸ்லாம் படித்து சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து லென்த்தாக போனாலுமே பார்ட் 1 பிரிச்சிருக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஏகான்ஸ் கான்க்யூஸ் நடந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து 150 வருஷமாக நம்ம டார்கேரியன்ஸ் தான் நம்ம வெஸ்டர்ஸ் ஆண்டுட்டுருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம கிங் வந்து நம்ம கிங் விசரிஸ் 1 டார்கேரியன். இவர்கிட்ட எல்லாமே இருக்குது, அயன் த்ரோன் இருக்குது, பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிங்குங்கிற பட்டம் இருக்குது. பட் இவர்கிட்ட ஒன்று கிடையாது, என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அவரோட ஒரு பட்டத்தை அண்ட் அவரோட குடும்பத்தை வந்து காப்பாற்றுற ஒரு பையன். ஸோ அப்போ பையன் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து திருப்பி அந்த கிங் பொசிஷன் வந்து அவங்க குடும்பத்துக்கு போகும், இல்லைனா வந்து அவங்களோட கசின்ஸுக்கு தான் போகும். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையனே கிடையாது. என்ன தான் இவங்களோட ஒய்ஃப் குயின் ஏம்னர் ரே ஆரியன் வந்து கிட்ட வந்து ட்ரை பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு பையன் பிறக்கல. அவங்களுக்கு பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு பிறந்ததோ ஒரு பென் டிராகன், நம்ம ரேனியா டார்கேரியன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சைல்ட் ஆஃப் நம்ம விசரிஸ் டார்கேரியன். அண்ட் ஆல்சோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து இவங்களுக்கு வந்து அந்த வாரிசு இல்லைனாலுமே வந்து நம்ம விசரிஸ் வந்து அவரோட ஒரு சொந்த முடிவால் நம்ம ரேனியா டார்கேரியனுக்கு தான் அந்த த்ரோன் வந்து அயன் த்ரோன் வந்து போகும்னு சொல்லி எழுதி வச்சுருவார். பட் இது வந்து நிறைய நாளுக்கு வந்து நீடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து திருப்பி வந்து இவர் வந்து ரெண்டாவது மேரேஜ் பண்ணுவார். ஸோ அந்த ரெண்டாவது மேரேஜ் யார் கூட நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம குயின் அலிசன் ஹைட்டவர். ஸோ ஹைட்டவர் எங்கேருந்து வராங்க கேட்டிங்கன்னா நம்ம ரீச், ஐ மீன் நம்ம டைரலோட பிளேஸ்லேருந்து வராங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்ம ஹைட்டவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையன் பிறக்கிறான். ஸோ அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகான் செகண்ட் டார்கேரியன், செகண்ட் ஆஃப் ஹிஸ் நேம். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசில் நம்ம ரேனியா மேலே பாசமாக தான் வாழ்ந்துட்டுருக்கான். பட் இந்த ஒரு பாசம் வந்து மேலே வந்து கொஞ்சம் பொறாமையாக வருது. அண்ட் நம்ம ரேனியாக்கும் வந்து இவன் மேலே பொறாமை வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இவன் நம்ம கிங் விசோரிஸோட ஒரு ஒரிஜினலான பையன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிங் விசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறாரு. அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு வந்து அவங்களோட ஒரு சர்வெண்ட் வந்து போய் நம்ம குயின் அலிசன்ட் ஹைட்டவர்கிட்ட நம்ம கிங் வந்து இறந்து கிடக்கிறாரு, குயின் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குயின் அலிசன்ட் ஹைட்டவர் நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அக்கார்டிங் டு கஸ்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம ரேவன்ஸ் அனுப்பணும், நம்ம பெல்ஸ்லாம் வந்து சொல்லிவிட்டு நம்ம மக்களுக்கு வந்து உடனே சொல்லணும். பட் நம்ம குயின் அலிசன்ட் ஹைட்டவர்கிட்ட வந்து வேறு பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேனியா டார்கேரியன் கூப்பிட்டு அவள் தான் குயின் குயின் ஆகிடுவா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நம்ம கிங்கோட டெத்தை வந்து மறைச்சி ஒரு மிகப்பெரிய ஸ்மால் கவுன்சிலை வந்து கூப்பிட்றாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து நம்ம சர் கிறிஸ்டன் கோலை வந்து காமிப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச்சோட மிகப்பெரிய சாம்பியன் அண்ட் லார்ட் கமாண்டர் ஆஃப் த கிங்ஸ் கார்ட். நம்ம குயின் அலிசன் ஹைட்டவர் என்ன சொல்கிறாங்க கேட்டால் வந்து ஏன் பையன் தான் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான பிறந்தவன், இல்லை ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த த்ரோன் வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சர் கிறிஸ்டன் கோலும் அதே தான் சொல்கிறாரு, ஒரு பொண்ணுக்கு இந்த அயன் த்ரோன் போகக்கூடாது, ஒரு பொண்ணு போய் இந்த அயன் த்ரோனில் உட்கார்றதா எவ்வளோ பெரிய மிகப்பெரிய வந்து அவமானம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. பட் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா வந்து கொண்டுடுறாங்க. நம்ம கிறிஸ்டன் கோல் வந்து நம்ம மாஸ்டர் ஆஃப் காயின்ஸ் வந்து கொண்டுடுவார். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சாட்சி இருக்க மாட்டாங்க. அண்ட் சொல்லிட்டு வந்த அந்த சர்வண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ரேனியாக்கும் இந்த விஷயம் வந்து போகாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகானோட அடுத்த தம்பியான நம்ம ஏமான் டார்கேரியன், த ஒன் ஐடு கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாரியர்ஸ் இந்த வெஸ்ட்ரோஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவரை வந்து நம்ம பராத்தியன்ஸுக்கு வந்து அனுப்புகிறாங்க. பராத்தியன்ஸில் போய் நீ வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க, ஸோ நமக்கு வந்து பராத்தியன் சப்போர்ட் வேணும், ஐ மீன் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வேணும். ஸோ நீ அவங்க போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நம்ம ஏமான் டார்கேரியன் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஏகான் டார்கேரியன்ட்ட போயிட்டு
நீ தான் வந்து இந்த நீ தான் இந்த த்ரோனை வந்து உட்கார போகிறோன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஏன் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரேனியா டார்கெட்னா இல்லை வந்து அஃபிஷியலாக உட்காரணும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ இந்த மாதிரி சொன்னானா ரேனியா டார்கெட் ஒன்றை கொண்டுட்டு அவள் வந்து த்ரோனில் உட்காந்துருவா. ஏன்னா நீ இருக்கிற வரைக்கும் அவளுக்கு வந்து மிகப்பெரிய ஃபியர் இருக்கும். ஏன்னா நீ தான் வந்து ஒரிஜினல் சன் ஆஃப் நம்ம விசரிஸ் டார்கெட். ஸோ உனக்கு தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னோன்னே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனேஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கேட்டீங்க வந்து 7 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம கிங் இறந்துட்டாருனே சொல்லி நம்ம மக்களுக்கு தான் தெரிவிக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேனியா டார்கெட் எனக்கு தெரிய வருது. ஸோ அவள் வந்து எங்கே இருக்கான்னு கேட்டால் நம்ம டிராகன் ஸ்டோனில் இருக்கா. இப்போ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமே நம்ம ரேனியாக்கு வந்து பொறுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அவளுக்கு தான் அந்த ஐயன் த்ரோன் வந்து போகும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அவள் பிளாக் கவுன்சிலுங்கிற ஒரு மீட்டிங் வந்து ஆரம்பிப்பாள். ஸோ அந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவளோட அங்கிள் அண்ட் ஹஸ்பண்டான நம்ம பிரின்ஸ் டேமான் டார்கெட்யன் அண்ட் ஆல்சோ அவளோட 3 மகளான லுகாரிஸ் நம்ம ஜோஃப்ரி அண்ட் ஆல்சோ கிட்ட வந்து நம்ம ஜஹாரிஸ் இருப்பாங்க. அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சார் வலேரியனும் இருப்பார். ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாக் கவுன்சிலை வந்து வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் அனைத்துறோம் வந்து மீட்டே ஆவேன், என் தம்பி என்னை கொன்னாவது வந்து மீட் ஆவன் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போதைக்கு சொல்லிகிட்ருக்கா. ஸோ நம்ம ஏகான் டார்கெட்யன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்மி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம 7 கிங்டம்ஸுமே அவர் தான் கிங்கு. ஒரு கிங்கை போய் ரிப்பலியன் பண்ணுறதுனா அவ்வளோ சீக்கிரமான விஷயம் கிடையாது, அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பவர் வேணும். பட் நம்ம ரேனியா டார்கெட் இந்த ஒரே பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து டிராகன்ஸ். ஸோ வார் வந்து நம்ம மென் வந்து ஜெயிச்சு தந்தாங்கன்னா, பட் அப்போலாம் வந்து நம்ம சிங்கிள் ஹேண்டலாகவே நம்ம ஒரு டிராகன் நம்ம வாரை வந்து ஜெயிச்சு தரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கள்ட்ட இருந்த ஒரு டிராகன் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18, அதில் வெறும் 4 மட்டும்தான் நம்ம கிங்ஸ் லேண்டிங்கில் வந்துருக்கு நம்ம ஏகான் கண்ட்ரோல். மீதி இருக்கிற 14 டிராகனுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேனியா கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் 6 டிராகன் to 7 டிராகனுக்கு வந்து ரைடர்ஸே கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற டிராகன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இவரோட பையனுங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிராகனை வந்து ரைட் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டிராகன் ஆர்மி வச்சுருக்கா. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிராகனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மேலேருந்து அட்டாக் தான் பண்ண முடியும் தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையை வந்து உங்களுக்கு தோக்கடிக்கணும்னா மிகப்பெரிய ஒரு ஆர்மி வேணும். ஸோ அதனால இவன் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வந்து மற்ற லார்ட் வந்து மற்ற பேராத்தியன்ஸ் ஸோ நம்ம டைகரல்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்போம்னு சொல்லி இப்போதைக்கு வந்து அவங்களோட 3 பையனில் வந்து நம்ம லுகாரிஸை வந்து நம்ம பேராத்தியன்ஸுக்கும் நம்ம நம்ம ஜோஃப்ரியை வந்து நம்ம விண்டர்ஃபில்க்கு வந்து அனுப்புகிறா. ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஒரே இந்த மாதிரி ஆர்மி போன்ட்டு அவங்க அம்மாவோட ஒரு ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்லி நம்ம லுகாரிஸ் இப்போதைக்கு நம்ம அவனோட சின்ன டிராகன் எரிக்ஸை கூப்பிட்டு நம்ம பராத்தியனோட ஸ்டாம்மென்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு சர்ப்ரைஸாக நம்ம எய்மான் டார்கெட்யன் நம்ம ஏகான் டார்கெட்யனோட தம்பி அவர் வந்து இவனோட அங்கிள் வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒத்த கண்ணு வந்து அவருக்கு வந்து ஒரு சாஃபியர் வந்து டைமண்டை எப்படி நம்ம ஜெய்மிக்கு வந்து ஒரு கழுவி போனதுக்கப்புறம் வந்து கோல்டால் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு கண்ணு போனதுக்கப்புறம் கிட்ட வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து சாஃபியர் வந்து டைமண்டால் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து முறைச்சிப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம லார்ட் பராத்தியன் வந்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா வந்து உன்னோட அம்மாட்ட நீயே போய் சொல்லிக்க, நான் வந்து ஒரு பொண்ணு பின்னாடி இல்லை எந்த பராத்தியனுமே ஒரு பொண்ணு பின்னாடி வரமாட்டாங்க, உன்னோட அம்மாவுக்கு சொல்லிக்க கூடிய சீக்கிரம் உன்னை தேடி நாங்கள் வருவோன்ட்டு எங்கள் சப்போர்ட் த்ரோனுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பராத்தியன்ஸ் வந்து சொல்லிட்டுறாங்க. ஸோ நம்ம லார்ட் பராத்தியன் சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அங்கேயும் கிளம்பிட்டான். கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டுருக்கப்போ மிகப்பெரிய ஒரு புயல் வருது. பட் அந்த புயலை விட மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து இவன் பின்னாடி வந்துட்டுருக்காரு நம்ம எய்மான் டார்கெட்யன். கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட மிகப்பெரிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிராகன்ஸ் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸ் நம்ம வேகார் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ வேகார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரிக்ஸ் டிராகனை விட 10 மடங்கு பெருசு அண்ட் ஆல்சோ வந்து நல்லாவே வந்து பேட்டில் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எரிக்ஸும் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லுகாரிஸை நம்ம எய்மான் வந்து கொண்டுடுவோம். அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிக்ஸும் நம்ம லுகாரிஸும் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு லேண்டில் வந்து கீழே வந்துடுவோம். ஒரு பையனோட சாவு வந்து தாங்க முடியாத நம்ம ரேனியா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மீதி 2 பையன்களும் வந்து நாங்கள் வந்து விண்டர்ஃபெல்லோட அண்ட் பார்த்தீங்கன்னா வேல் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்ம அந்த த்ரோன் வந்து நம்ம விசேரிஸ் கொடுத்துட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேனியாக்கு தான் அந்த த்ரோன் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரே ஆனதுக்கப்புறம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அங்கே சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேனியாவில் தான் இன்னும் அந்த லுகாரிஸோட டெத்தை வந்து ஓவர் கம் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஹலேனா. ஸோ ஹலேனா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏகானோட ஒரு தங்கச்சி அண்ட் ஆல்சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட ஒய்ஃபு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெண்டுத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒருத்தனாவது சாவணும்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசாசினை வந்து போடுறாங்க. அண்ட் இந்த 2 அசாசின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நம்ம ஹலேனா கிட்டே போயிடுறாங்க.
நம்ம ஹாலினாட்டே கேட்பாங்க, நீ வந்து யார் வந்து உனக்கு சாகணும் நீயே சொல்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நம்ம சின்ன பையனை வந்து சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் ஐ மீன் வந்து முதல்ல பிறந்த பையனை வந்து கொன்னாங்கன்னா அவனா வந்து ஃபியூச்சர் கிங்காக இருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வந்து இறந்தானா அந்த த்ரோனை ஆள்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பிறந்த பையனை வந்து சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைய வந்து கொண்டுடுவாங்க. அண்ட் நம்ம ஹலேனாக்கு வந்து பித்து பிடிச்சிரும், கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியமே ஆகிடுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹேரன் ஹால் எல்லாருக்குமே நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஸ்டில்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து நம்ம டீமான் டார்கேரியன் ஐ மீன் நம்ம டேமான் டார்கேரியன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மேலே பறந்துட்டு இருப்பார் அவரோட ட்ராகனை வச்சு. ஸோ அதை பார்த்தா லார்ட் ஆஃப் ஹேரன் ஹால் வந்து பயந்துக்கிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கே வந்து எங்களோட பேனர்ஸ் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மண்டி இட்டுருவார். ஸோ இந்த நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகானுக்கு வந்து போகும். ஸோ இப்போ நம்ம ஏகான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுப்பாயிடுவார். அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிபலியன் வந்து ஆரம்பிச்சிட்ருக்கு, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நம்ம ஹேண்ட் ஆஃப் த கிங் நம்ம ஓட்டோ ஹைட் அவர்கிட்ட வந்து கேட்பார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னோடனே இவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சார் கிறிஸ்டன் கோலை வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னு கேட்டால் ஹேண்ட் ஆஃப் த கிங்காக ஆரம்பிப்பார். அண்ட் ஆல்சோ வந்து இவர்கிட்ட வந்து ஒரு ஆர்டர் கொடுப்பார், நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, எனக்கு வந்து இந்த ரிபலியன் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு லேண்டுமே அழியணும்னு சொல்லி நம்ம ஏகான் வந்து ஆர்டர் கொடுப்பார். ஸோ நம்ம கிறிஸ்டன் கால் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்மி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15,000 மென் ராயல் மென்னை வந்து பெரிய ஒரு ராயல் ஆர்மியை வந்து கூட்டு போவார். அண்ட் ஆல்சோ வந்து கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு கேஸ்டிலான நம்ம பிளாக் கேஸ்டில், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் ஸ்டோனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேஸ்டில், அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப செழிப்பான ஒரு கேஸ்டில் கூட சொல்லலாம். இப்போ இப்போதைக்கு நம்ம லார்ட் ஆஃப் த பிளாக் கேஸ்டில் வந்து என்ன பண்ணுவார் கேட்டால் நம்ம குயின் ரேனியார் கிட்ட ஒரே ஒரு மெசேஜ் ரேவன் வந்து அனுப்புவார். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு என்னோடய லேண்டுக்கு வந்து சீஜ் வைக்கிறாங்க என்னோடய கேஸ்டலுக்கு வந்து, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னை காப்பாற்றணும், ஒரு மிகப்பெரிய ஆர்மி வந்து அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம குயின் ரேனியார்ட்ட வந்து சொல்கிறாங்க. பட் நாலு கடக்குது அண்ட் அந்த சீஜும் போயிட்டுருக்கு, பட் கிட்டத்தட்ட வந்து பரையா வந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. பட் ஒரு நாள் வந்து பரையா ஒரு நைட் திருப்பி வந்து மிகப்பெரிய ஒரு டிராகன் நம்ம ரேனிஸ் நம்ம குயின் ரேனியாவோட சிஸ்டர் இல்லை நம்ம மாமியார் கூட சொல்லலாம். ஸோ குயின் ரேனிஸ் வந்து வராங்க. ஸோ ரேனிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பெரிய வந்து அவங்களோட டிராகனான மெராக்சஸ் வந்து கூப்பிட்டு வராங்க. மெராக்சஸ் வந்து பெரிய ரொம்ப மிகப்பெரிய ஒரு டிராகன். ஸோ அந்த டிராகன் கூப்பிட்டு கிட்ட வந்து பெரிய நம்ம ராயல் ஆர்மியை வந்து அழிக்க பார்க்குறாங்க. பட் அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராப்புங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்களுக்கு மேலே ரெண்டு டிராகன் வருது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டிராகனில் நம்ம எய்மான் டார்கர் அந்த ஒன் ஐட் டெவில் அவரோட வெகார் கூட வந்துட்டுருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு வந்து இன்னொரு டிராகன் யாருன்னு நம்ம பிரின்ஸ் இல்லை கிங் ஏகான் டார்கேரியன் கூட சொல்லலாம். ஸோ அவரோட டிராகன் பார்த்தீங்கன்னா நம்ம சன்ஃபயர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் டிராகன் கூட சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் கூட. இந்த ஒரு தருணம்னா நம்ம டிராகன் டிராகனை எரிச்சு தரணும், அண்ட் ஆல்சோ வந்து டார்கேரியன்ஸ் டார்கேரியன்ஸை எரிச்சு தரணும் கூட சொல்லலாம். அண்ட் கிட்ட வந்து பார்த்தா நம்ம டார்கேரியன்ஸ் வந்து அழிஞ்சு போனதுக்கு இது கூட ஒரு ரீசன் கூட சொல்லலாம். டிராகன் கூட அழிஞ்சு போனதுக்கும் இது ஒரு ரீசன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து டிராகனுக்கும் டிராகனுக்குமே சண்டை, அதை மூட்டி விட்டது டார்கேரியன்ஸ். ஸோ டார்கேரியன்ஸ் இவ்வளவால் நிறைய கஷ்டப்பட்டது நம்ம டார்கேரியன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து பரையா வந்து அந்த ஒரு சண்டை நடந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பரையா வந்து நம்ம எய்மான் டார்கேரியனும் அவரோட வேகார் மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்து பொழைச்சாங்க அந்த சண்டையில். பட் இருந்தாலுமே வந்து பரையா நம்ம ரேனிஸ் டார்கேரியன் அவங்க மெராசஸ் வந்து இறந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு நம்ம கிங் நம்ம ஏகான் டார்கேரியனோட சன்ஃபயர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் வந்து நம்ம ஏகான் டார்கேரியனுக்கு மேலே வந்து படுத்து கிடக்குது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிராகன் வந்து நம்ம ஏகானுக்கு மேலே படுத்து கிடக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம ஏகானாலே இப்போதைக்கு ஏந்திரிக்க கூட முடியல. ஒரு டிராகனை ஒரு டார்கேரியன் ரைட் பண்ணலாம், பட் ஒரு டார்கேரியன் மேலே ஒரு டிராகன் படுத்திருக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி வந்து நடந்ததுனால நம்ம கிங் ஏகான் வந்து பொழைப்பாரா இல்லை நம்ம ரேனியா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்ஸ் லேண்டிங்கை எடுப்பாங்களா அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயன் த்ரோனை வந்து கான்கியூர் பண்ணுவாங்களான்னு சொல்லி நம்ம பார்ட் டூவில் வந்து பார்ப்போம் கைஸ். அண்ட் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் நம்ம 2022 வர போதில் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்குவல் சீரிஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கதையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் மறக்காமல் வந்துடுங்க. ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் நிறைய மேக் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஷேர் பட்டன் அமைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பார்த்தி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.